மோலை செய்யலாமா? மோலைஸ்ங்கிறது பர்மிஷ் டெசர்ட்ங்க. இது சென்னையில சர்மா நகர்ல மட்டும்தான் கிடைக்குமா. முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்ல வீட்லயே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கட்டி வெள்ளத்தை போட்டு திக்கா இந்த மாதிரி காய்ச்சி வெள்ளப்பாகவும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது முதல் நாள் நைட்டே பாதாம் பசனை ஊற வச்சுட்டா இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துடும். இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அரிசி நல்லா ஊறி இருக்கும். இதை நல்லா மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு அரைச்சி இப்படி மாவா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேன்ல 4 டம்ளர் தண்ணி வச்சு அடுப்ப சிம்ல வச்சு இந்த மாவை ஊத்தி கலரிட்டே இருக்கணும். இப்படி கண்ணாடி பதத்துக்கு நல்ல வெந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இந்த கேப்ல நம்ம ஒரு கப் எடுத்து நல்லா நிறைய ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இதுல மிடில் ஆறின அரிசி மாவை இந்த மாதிரி பூந்தி கரண்டிலேயோ இல்ல தேங்காய் திருவிலையோ சீவிர மாதிரி இப்படி திருவி திருவி விடணுங்க. இங்க பாருங்க, அரிசி நூடுல்ஸ் மாதிரியே இந்த ஐஸ் தண்ணியில வந்து விழும். அவ்வளவுதான், எல்லா மாவையும் சீவி விட்டதுக்கு அப்புறம் நம்ம டேபிள்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு டம்ளர் எடுத்து முதல்ல பாதாம் பேசு, அதுக்கப்புறம் ரைஸ் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வெள்ளப்பாக, கடைசியா தேங்காய் பால். இதுக்கு மேல கொஞ்சம் ஐஸும் போட்டு அம்மா கிட்ட கொடுத்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாதாம் பேசுக்கு பதிலாக ஜவரிசியை போட்டு மோகன் கிட்டையும் கொடுத்தாங்க, அவனும் சூப்பர்னு சொல்லிட்டான். நிஜமாவே வெயிலுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க.